குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைமேட்டாலஜி. ஃபஸ்ட்டு நம்ம ஜியோக்ரஃபியில் ஒவ்வொரு சினாரியோஸ் ஒவ்வொரு டேர்ம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படியெல்லாம் பிரித்து பார்க்கணும். இப்போது கிளைமேட்டாலஜி இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் அண்ட் தட் லாஜி. கிளைமேட்டுங்க போது யூ நார்மலி நோ தட் கிளைமேட், ஆஜி லாஜி அப்படிங்கும் போது ஸ்டடி. ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன, ஸ்டடி ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிறது தான் கிளைமேட்டாலஜி. ஈவன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, லைக் ஜியோக்ரஃபின்னு எடுத்துக்கோங்க. ஜியோ மீன்ஸ் எர்த் அண்ட் கிராஃபி மீன்ஸ் பிக்சர். ஸோ வி ஸ்டடி அபவுட் தி எர்த் பிக்சர், அது வந்து ஜியோக்ரஃபி. அனதர் எக்ஸாம்பிள் ஜியோமார்ஃபாலஜி. ஜியோ மீன்ஸ் ஆப்வியஸ்லி எர்த் அண்ட் மார்ஃப் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் and ology means study. So study of earth structure is known as the geomorphology. Okay, come to under that climatology. இப்போ நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு நான் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம கிட்டே சொல்லுவாங்க கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிளைமேட்டுங்கிறது என்ன? நார்மலாக பார்க்கும்போது வெதரையும் கிளைமேட்டையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. வெதர் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொரு சினாரியோஸ், லைக் டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், ப்ரெஷர், வெலோசிட்டி, ஹியூமிடிட்டி, ப்ரெசிபிட்டேஷன்ஸ். ப்ரெசிபிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அது எது ஸ்னோவாக இருக்கலாம் ஆர் ரெயின், இதை வந்து நம்ம ப்ரெசிபிட்டேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ வெதர் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபீல் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் வெதர். அப்போ ஆப்வியஸாக கிளைமேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்னா ஒன்றும் இல்லை. இப்போது இன்றைக்கி டேட் எடுத்துப்போம் 12/8/19. இப்போது இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 இயர்ஸ் ஃப்ரண்ட் இல்லாட்டி 30 இயர்ஸ் பேக் அதை வந்து அதே டேட்டில் இதே பிளேஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்றீங்கன்னா, இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, அன்றைய டேட்க்கு என்ன டெம்பரேச்சரோ இன்றைக்கி என்ன டெம்பரேச்சரோ அது நம்பி ரெண்டையும் நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிளைமேட்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் ப்ரொவைட்ஸ் ஒரு சர்டன் பீரியட், அதான் வந்து கிளைமேட். ஓகே, இப்போது கிளைமேட் வெதர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் இந்த ஃபினோமினா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எர்த் எடுத்துப்போம். எர்த்தை சுற்றி அட்மாஸ்ஃபியர்னு ஒரு லேயர் வந்து நம்மளை சுற்றிட்டுருக்கு, நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ லைக் அது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நார்மலாக ரிங் போடுறோன்னா வச்சுக்கோங்க, ஒரு கையில் நம்ம ரிங் போடுறோம்ல அதே மாதிரி தான். எர்த்தை சுற்றி எர்த் இப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு லேயர் இப்படி இருக்கும். இதுதான் வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியர். ஓகேங்களா, அட்மாஸ்ஃபியரில் வந்து 5 லேயர்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரோபோஸ்ஃபியர், இது வந்து ஸ்ட்ரட்டோஸ்ஃபியர், இது மீசோஸ்பியர், இது தெர்மோஸ்பியர், இது வந்து எக்ஸோஸ்பியர். இந்த ஹைட் எப்படி, இது வந்து நீங்கள் போல்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ எர்த்னா எர்த் இந்த ஷேப்பில் இருக்குன்னா இதை வந்து நம்ம போல்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை ரெண்டாக டிவைட் பண்ணுறத நம்ம ஈக்குவேட்டார்னு சொல்லுவோம். ஸோ இது ஆப்வியஸாக இது வந்து ஈக்குவேட்டர்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஈக்குவேட்டரில் வந்து ட்ரோபோஸ்ஃபியரோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ், இது வந்து 9 கிலோமீட்டர்ஸ். ஏன் இங்கே 9 இங்கே 18 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈக்குவேட்டரில் எந்த சீசன் எடுத்துட்டாலும் சன் வந்து ஓவர் ஹெட்ல இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அங்கே எப்பொழுதுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து இங்கே எப்பொழுதுமே கோல் கண்டிஷன், அதனால 9 கிலோமீட்டர்ஸ். ஸ்ட்ரட்டோஸ்பியரோட லேயர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ், மீசோஸ்பியர் 80 கிலோமீட்டர்ஸ், இது 400 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு அபோ எக்ஸிட் எந்த லெவலுக்கு இன்ஃபினிட்டி சைட்ஸ் வந்து எக்ஸோஸ்பியர். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு ஸ்பியரோட நம்ம லேயர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோம். இப்போ ட்ரோபோஸ்பியர் எடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் நார்மலாக டெம்பரேச்சர் ஃபீல் பண்ணுறீங்க, நம்மளுக்கு ரெயின், ஹியூமிடிட்டி இந்த மாதிரி ஃபினோமினாஸ், அண்ட் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், ரெயின்ஃபால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்கும். ஈவன் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்க, அப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங் சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. ஏன் போட சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரோபோஸ்பியரை நம்ம கடக்கும்போது நமக்கு வந்து டர்புலன்ஸ் ஆஃப் ஏர்ஸ் இருக்கும், ஏன்னா அங்கே மிக்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஸோ வந்து அது அந்த ஏரோப்ளைனை வந்து ஆட வைக்கும். ஸோ அந்த லேயர் அப்போ நம்ம எப்பொழுதுமே சீட் பெல்ட் போட்டிருப்போம். ஒன்ஸ் இந்த ட்ரோபோஸ்பியர் தாண்டி ஸ்ட்ரட்டோஸ்பியருக்கு போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அது ஐடியல் பொசிஷன் ஃபார் ஃப்ளைட் ட்ராவல்.
ஏன்னா அங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் இயர்ஸ், அங்கே வந்து மிக்சர் ஆஃப் இயர்ஸே இருக்காது. ஸோ அது இதோட இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஓசோன் இருக்கும். ஸோ இட் இது வந்து நம்மளை வந்து யூவி ரேடியேஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் இப்போ நான் வந்து நம்மள்ட்ட கேட்கும்போது ஏர்த்லேயே ரொம்ப கூலஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து அண்டார்டிகா சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்டிக் ரீஜன் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர் தான் இருக்கிறதுலே கூலான பிளேசஸ். ஏன்னா இங்கே வந்து 1100 degrees Celsius டெம்பரேச்சர் இருக்கும், ரொம்ப குளிரான பிளேசஸ். தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர்னு பார்க்கும்போது இப்போ நம்ம நார்மலாக ரிமோட் சென்சிங்க்கு இந்த மாதிரி சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து இந்த போலார் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் வந்து தெர்மோஸ்பியரில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. எக்ஸோஸ்பியர் இதுதான் நம்ம நார்மலாக கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக லேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறோம்ல, அது ஃபுல்லாக எக்ஸோஸ்பியரில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே இப்போ வெதர் கிளைமேட் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெம்பரேச்சர் ப்ரெஷர் விண்டுனால நமக்கு ரெயின் கிடைக்குது, சோர்ஸஸ் சன்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸஸ் எல்லாம் வருது. ஸோ இது எப்படி வந்து இந்த ஏர்த்தில் ப்ளே ஆகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். பிஃபோர் தட் நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. என்ன கான்செப்ட்னா, எங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஓகே, எங்க லோ டெம்பரேச்சர் இருக்கோ அங்க ஹை ப்ரெஷர் இருக்கும். ஓகேயா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த இடத்துல ஏரோட ப்ரெஷர், ஏரோட ப்ரெஷர்னா என்னன்னா, ஒரு ஏரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது எக்ஸர்ட் பண்ற அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்றோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா நான் ஒரு பேப்பரை ஹீட் பண்றேன் அப்படின்னா அது வந்து மேலே தான் ரைஸ் ஆகும். ஸோ அப்படி மேலே ரைஸ் ஆகுறதுனால இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், ஹை டெம்பரேச்சர் ரீஜன்ல. இதுவே தட் மீன்ஸ் ரைசிங் ஆஃப் ஏர். ஓகே, லோ டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது லைக் இப்போது கோல்ட் சீசனாக இருக்கும்போது ஏர் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து சிங்க் ஆகும், ஐ மீன் கீழே நம்மளை டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இந்த ஃபினோமினானில் நம்மளுக்கு விண்ட் வந்து எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஆக்சுவலி நம்மளுக்கு மான்சூனல் சீசன்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ மான்சூன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு மான்சூன் ரெயின்ஸ் எல்லாம் வருது. விண்டோட ட்ராவல் ஸ்பீட், ட்ராவல் பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அப்போ வந்து இப்போ என்ன கான்செப்ட்னா, ஏர்த்தில் வந்து எந்த இடமுமே வந்து வேக்கண்டாக இருக்காது, எல்லா இடத்தையும் வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா வேர்ல்டு வைட் ஃபினோமினால ப்ரெஷர் பெல்ட் வந்து எப்பொழுதுமே ஸ்டேபிள். ஸோ ப்ரெஷர் பெல்ட்ங்கிறது 7 types இருக்கு. Let me draw. இது பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஆர் ஈக்விட்டோரியல் ஹை ப்ரெஷர் பெல்ட். இதுக்கு மேலே இருக்க பெல்ட் பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் பெல்ட். அதே மாதிரி நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்கோ அதே தான் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ சப்ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் பெல்ட். ஸோ இங்கே ஒரு லோ ப்ரெஷர் இருந்ததுன்னா இங்கே ஒரு ஹை ப்ரெஷர் இருந்தால் தான் இந்த வேக்கண்ட்டை நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் வந்து சப்போலார் ஹை ப்ரெஷர். சேம் திங் ஹேப்பன் இன் தி நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர், சப்போலார் ஹை ப்ரெஷர். ஸோ போலார் ரீஜன் எப்போல்லாம் ஆப்வியஸாக கூலாக இருக்கும், ஸோ லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர், ஸோ போலார் லோ ப்ரெஷர்.